ஹாய், திஸ் இஸ் எம்கே ஜெய கிருத்திகா, யோர் லீகல் ஃப்ரெண்ட். வாரிசுதாரர்கள், வாரிசு சான்றுகள், இதை பற்றி என்னோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருப்பேன். வாரிசு சான்றுகள் வழங்குறது வந்து தாசில்தாருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஒரு குடும்பத்தில் கணவன் இறந்து போயிட்டால் அவருடைய மனைவி, குழந்தைகள், அவருடைய அம்மா, அதே மனைவி இறந்து போயிட்டால் அவருடைய கணவர், அவருடைய குழந்தைகள், இவங்கள்லாம் வந்து வாரிசுதாரர்கள் ஆவாங்க. இது எதன்படி பிரிக்கப்படுதுன்னா, ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லாஸ். இந்துவாக இருந்தால் இந்து லா, இந்து சக்சஷன் ஆக்ட், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் லா, கிறிஸ்டியனாக இருந்தால் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் படி யாரெல்லாம் கிளாஸ் 1 ஹேர்ஸ், யாரெல்லாம் கிளாஸ் 2 ஹேர்ஸ் அப்படிங்கிறது பிரிக்கப்படும். பெரும்பாலான வர கேள்விகள் என்னன்னா, ஒருத்தர் பேச்சுலராக இறந்து போயிட்டாரு, இல்லை கல்யாணம் ஆகியுமே வந்து அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது அப்படின்னா, அவருடைய சொத்து மற்றும் பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? கண்டிப்பாக அவர்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு தான் போய் சேரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் தான் லீகல் ஹேர்ன்னு சொல்லிட்டு ஒரு தாசில்தார் கிட்ட அப்ளை பண்றப்போ அந்த தாசில்தார் வந்து அந்த அப்ளிகேஷனை நிராகரிச்சுடுறாரு. இது நிறைய இஷ்யூ இது பாப் அப் ஆகிட்டே இருந்தது. ரீசெண்டாக சரோஜினி இளங்கோ வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை, இந்த கேஸில் நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு தாசில்தாருக்கு கிளாஸ் 2 ஹேர்ஸ், அதாவது இந்த நான் சொன்ன செனாரியோவில் பேச்சுலர் ஆகவோ இல்லை திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இறந்து போனாலோ அவர்களுக்கு அவர்களுக்காக அப்ளை பண்ணக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு தாராளமாக வந்து தாசில்தாரே இந்த சர்டிஃபிகேட் வழங்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னொரு செனாரியோ என்னன்னா, ஒரு கணவருக்கு 2 மனைவிகள். ஸோ அப்போ வந்து தாசில்தாருக்கு யாரா யாருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்ற அதிகாரம் இருக்கான்னு கேட்குறப்ப, 2 மனைவிகள் இருக்கும் இடத்தில் தாசில்தாருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கு அதிகாரம் கிடையாதுன்னு இந்த கேஸில் தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பர்சனல் லாஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கிளாஸ் 1 ஹேர்ஸ் இல்லாத பட்சத்தில் கிளாஸ் 2 ஹேர்ஸ் அக்னேட்ஸ் காக்னேட்ஸ் அப்படின்னு பர்சனல் லாஸ்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறப்ப, அவங்க வாரிசு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணுறப்ப தாராளமாக தாசில்தாருக்கு அதிகாரம் உண்டு வழங்குவதற்குங்கிறது தான் இந்த கேஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே 2 மனைவிகள் இருக்கும் இடத்தில் நீதிமன்றத்தையே நாட வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே அந்த கிளாஸ் 2 ஹேர்ஸில் ஏதான என்கொயரி கண்டக்ட் பண்ணி அதில் கிளியராக இல்லை, நிறைய வாரிசுதாரர்களுக்கு இடையே பிரச்சனையாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.